Hi friends, welcome to Savi Aari Designers. நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னா ஒரு செக்கடு ப்лауஸ் டிசைன் தான். ரெண்டு ப்лауஸ் அதே மாதிரி போட்டுருக்கேன். சேம் அதே டிசைன் தான். ரெண்டையுமே இதிலே ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை கண்டினியூ பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ளூ கலர் ப்лауஸ். பீட்ஸ் எல்லாமே காப்பர் கலர் தான். ஜரியும் கூட காப்பர்ல தான் போட்டுருக்கேன். இது வந்து பார்டர் வந்து காப்பர் கலரில் இருக்கும், அந்த சாரியோட பார்டர் அதனால் காப்பர் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். கோல்டு கலர் இல்லை, பீட்ஸு எல்லாமே அந்த பெரிய பீடு எல்லாமே காப்பர் கலரில் தான் போட்டிருக்கேன். ஃபோர் லைன் ஜாரி த்ரெட்டு, அப்புறம் சுகர் பீடு, ஸ்டோன் செயின் சுகர் பீடு, அதுக்கப்புறம் பெரிய பீடில் வச்சுட்டு ஒரு பெரிய பீடு வச்சுட்டு அதுக்கு ஹாஃப் சர்க்கிளில் சுகர் பீடு வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த பெரிய பீடு வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை சுற்றி சுகர் பீடில் ரவுண்ட் பண்ணுறது. இதே மாதிரி தான் போட்டேன் அந்த நெக்லைனு. அதுக்கப்புறம் புட்டா பெரிய பீடு வச்சுட்டு அதுக்கு சுகர் பீடு சர்க்கிள் பண்ணி வச்சுருக்கேன் புட்டாஸ் எல்லாமே. இது பேக் நெக்கு, அந்த இடத்துல ஒரு ஃப்ரண்ட் நெக் வரும், இந்த இடத்துல ஒரு ஃப்ரண்ட் நெக், சரிங்களா? ஒரு சிலருக்கு மார்க் பண்ணுறதில் டவுட் இருக்குது, அதனால் உங்களுக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். பார்டர் வேணும்னு கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக பார்டரில் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்லீவில் பார்டர் இல்லை, பார்டர் கட் பண்ணி எடுத்துருவாங்க. பார்டருக்கு மேலே ஸ்லீவ்ஸை போட்டிருக்கேன். இந்த செக்குடுக்கெலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி கரெக்டாக ஸ்கொயர் ஷேப் வர்றதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். நீங்கள் அது செக் பண்ணிங்கன்னா தெரியும், அதில் நான் எப்படி போடுறேன்னு சொல்லிட்டு போட்டு காட்டியிருப்பேன். அதே மாதிரி நீங்கள் ஒரு பேப்பரில் போட்டுட்டு அதை வச்சு ட்ரேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஸ்லீவுமே ஒரே மாதிரி செக்குடு வரும், சரிங்களா? நான் அதோடைய வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க அதில் பார்த்தீங்கன்னா அதை ஸ்கொயர் எப்படி போடலான்றதுக்கு சொல்லியிருப்பேன், சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் அவங்க கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் பார்டர் மேலேயே போட வேண்டியது இருக்கும். அப்படி இல்லை பார்டர் வேணான்னா இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் மார்க் பண்ணுறது, சரிங்களா? இல்லை பேக்கில் மோஸ்ட்லி பேக்கில் வந்து பார்டர் கேட்க மாட்டாங்க, ஸ்லீவ்ஸில் தான் பார்டர் கேட்குவாங்க. ஸ்லீவ்ஸில் பார்டர் கேட்கும்போது இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம், இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கிற மாதிரி. இல்லாட்டி கிளாத் கம்மியாக இருக்குது, பார்டர் அந்த பார்டர் வந்து வேணான்னு சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் மாற்றி போடலாம். ஸ்லீவ்ஸ் இருக்கிற இடத்துல ஃப்ரண்ட் நெக் போட்டுட்டு, ஃப்ரண்ட் நெக் இருக்குது இல்லைங்களா அந்த இடத்துல ஸ்லீவ்ஸு போட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி வசதியாக இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா அடுத்தது சேம் அதே தான், புட்டாஸ் மட்டும் மாற்றி வச்சுருக்கேன், வேறு எதுவும் மாற்ற கிடையாது. அதே மாதிரி கலர் அது வந்து காப்பர் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன், இது வந்து கோல்டு கலர் பாருங்கள், பார்டரில் தெரியுதுங்களா கோல்டு கலர் தான். அதனால் கோல்டு ஜரி, கோல்டு பீட்ஸு எல்லாமே யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். இதுக்குமே பார்டர் தேவையில்லை, இது வந்து ஒரு முகூர்த்த ப்ளவுஸு, அதனால் பார்டர் விட்டுட்டு தான் போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் நெக்கு, புட்டாஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மூணு மூணாக வச்சு போட்டிருக்கேன். சேம் அதே தான், அந்த டிசைனே அப்படியே இதுலேயும் போட்டிருக்கேன். இதுலேயுமே அதே அந்த மாதிரி பார்டரில் தான் போட்டிருக்கேன். பார்டர் கட் பண்ணிடுவாங்க, நம்மளுக்கு கிளாத்து கட்டாமல் போயிடும்ன்றதுனால இந்த நெக்லைன் போடுறோம் இல்லைங்களா அந்த இடம் மட்டும் பார்டர்லேயே சேர்த்து போட்டிருக்கேன், அது ஒன்றும் வெளியே தெரியாதுன்றதுனால. மற்றது எல்லாமே அந்த செக்குடுக்குள்ளே வந்துச்சுன்னா நமக்கு தெரியும், அதனால் நான் பார்டருக்கு அந்த நெக்லைன் போடுற இடத்துக்கு மட்டும் பார்டர் மேலே போட்டிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா அந்த பார்டரில் மேலே வந்து சின்ன சின்னதாக ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் இருக்குது, அது மேலே இருக்கிற மாதிரி தான் வச்சுருக்கேன். அது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், தூரத்துலேருந்து பார்க்கும்போது அரும்பரும்பாக கொடுத்துருக்குற மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்குது இல்லைங்களா, அதனால் அது இருக்கட்டும்னு சொல்லி தான் வச்சேன். இப்போ பாருங்கள், இது வந்து கிராஸ் கட்டு, ஃப்ரண்ட்டு கிராஸ் கட்டில் போய் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல ஒரு ஃப்ரண்ட்டு, இந்த இடத்துல ஒரு ஃப்ரண்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இது நைட் டைம்லன்றதுனால கொஞ்சம் உங்களுக்கு கலர் வேறு மாதிரி தெரியும். மற்றபடி இப்போ முகூர்த்த ப்ளவுஸ்ன்னு சொன்னேன் இல்லைங்களா அதுதான், அது ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ரொம்ப சிம்பிள்,
செக்குடு ஃபுல்லாக செக்குடு வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி ஜரியில் செக்குடு டிசைன் போட்டு நம்ம இந்த மாதிரி கொடுக்கலாம். அப்படி பண்ணும்போது நமக்கு பட்ஜெட் வைஸ் கம்மியாக இருக்கும், ஸ்லீவும் ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.